உதாதேவியின் கதை வரலாற்றில் பக்கங்களில் பதிவு செய்யப்படாமல் இருக்கலாம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரான லக்னோவை சுற்றியுள்ள பகுதியில் அவரது துணிச்சலின் கதையை சொல்லாதவர்கள் இல்லை. தலித் சமூகத்தை சேர்ந்த உதாதேவி லக்னோவின் நவாப் பாஜி அலிஷாவின் பேகம் கஸ்ரத் மகாலின் பாதுகாப்பிற்காக பணியாற்றினார். அவரது கணவர் மெகாபாசியும் நவாபின் ராணுவத்தில் சிப்பாயாக இருந்தார். 1857 ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் கிளர்ச்சி இந்தியாவில் நடந்தது. லக்னோவில் நவாப் வாஜித் அலிஷா ஆங்கிலேயர்களால் கல்கத்தாவிற்கு கட்டாயமாக அனுப்பி வைக்கப்பட்டார். அவரது மனைவி ஹஸ்ரத் மகால் கிளர்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்தார். லக்னோவுக்கு அருகிலுள்ள சின்னஹட் என்ற இடத்தில் நவாபின் ராணுவத்திற்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த போரில் உதாதேவியின் கணவர் மெகாபாசி கொல்லப்பட்டார். கணவரின் மரணத்தால் வருத்தப்பட்ட உதாதேவி ஆங்கிலேயர்களை பழிவாங்கும் செயற்றிட்டத்தில் ஈடுபட்டார். உதாதேவி பாசி சமூகத்தை சேர்ந்தவர். உதாதேவி வீரத்திற்கான ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் என்று சிந்தனையாளர்கள் சிலர் கூறுகின்றார்கள். உதாதேவி 36 ஆங்கிலேய வீரர்களை கொன்றார். இவரது வரலாறு நாட்டுப்புற கதைகளிலும் நாட்டுப்புற பாடல்களிலும் இன்றும் உயிர்ப்புடன் இருந்தாலும் இத்தகைய வீரச் செயல் புரிந்த உதாதேவியின் பெயர் வரலாற்றில் இருட்டடிப்பு செய்யப்பட்டுவிட்டது. உதாதேவி பற்றிய இந்த கதை உண்மையாகவே நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் என்று கருத ஆதாரம் உள்ளது. இந்த சம்பவம் குறித்து வர்ணனை அடங்கிய ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவருடைய பெயர்தான் மறைக்கப்பட்டிருக்கின்றது. பல ஆண்டுகள் கழித்து பல ஆராய்ச்சிகளின் விளைவாக உதாதேவியின் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது என்கின்றார் சமூகவியலாளர் பேராசிரியர் பத்ரி நாராயண் திவாரி. உதாதேவி போன்ற பெண்களின் பெயர்கள் வரலாற்று புத்தகங்களில் இடம்பெறவில்லை. ஆனால் அவர்களின் துணிச்சலும் தியாகமும் பொதுவாக உயர் சாதியினராலும் ஆண்களாலும் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட சாதனையாளர்கள் பட்டியலில் சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கும் மக்களும் இடம்பெறலாம் என்பதை நிரூபித்துள்ளது. உதாதேவியின் கதை சுதந்திர போராட்டத்தின் தலித்துக்கள் மற்றும் பெண்களின் பங்கை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. இந்திய குடியரசின் உண்மையான மக்களை அடையாளம் காட்டுகின்றது.